ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் GCE ஆல் லெவல், வெல்கம் டு கவின் இங்கிலீஷ் லேர்னிங் சேனல். டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் யூ சம் மாடல் க்வெஸ்சன்ஸ் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஆல் லெவல் எக்ஸாமினேஷன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன் டுடே. ஓகே, டெஸ்ட் நம்பர் 1. ஹியர் ஆர் சம் ரூல்ஸ் யூ குட் சீ இன் சம் பிளேசஸ். உங்களுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு, அதாவது கட்டளைகள் தரப்பட்டிருக்குது. நீங்க சில காமன் பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல அதை டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. மேட்ச் த பிளேஸ் வித் அ சூட்டபிள் ரூல். நீங்க வந்து மேட்ச் பண்ணணும் அந்த பிளேஸையும் ரூலையும், சூட்டபிள் ரூல அந்த கட்டளைய நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் தெரியும் உங்களுக்கு, என்னது கண்காட்சி, லைப்ரரி என்னது நூலகம், பஸ் தெரியும் உங்களுக்கு, ஹோட்டல் என்று சொல்லி சொன்னா தெரியும் ஹோட்டல், பேங்க் வங்கி, சில்ட்ரன்ஸ் பார்க் சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் சில்ட்ரன்ஸ் பார்க் என்று உங்களுக்கு தெரியும். ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரிசர்வ் ஃபார் கிளர்ஜி. ரிசர்வ் பண்ணி இருக்கிற சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க கிளர்ஜிக்கு, பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு என்று சொல்லி பஸ்ல போட் போட்டிருப்பாங்க. சோ தட் இஸ் ஃபார் பஸ், ரிசர்வ் ஃபார் கிளர்ஜி. Only under 6 years, 6 வயதுக்குட்பட்டாக்கள் மட்டும் and only இருக்குது. Don't scribble or cut pictures. Don't write, scribble கிறுக்க வேண்டாம், எழுத வேண்டாம், ஒன்றும் எழுதக்கூடாது. And cut pictures, pictures வெட்டக்கூடாது. Please be seated in the lobby. Please be seated. ஒரு lobby என்றது ஒரு வரவேற்பறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா, lobby. Be in the queue until your turn comes. கியூல நின்று உங்க டேர்ன் வரும் வரையும் நீங்க வரிசையில நிக்க சொல்லி சொல்றாங்க. டு நாட் டச் ஓ மெடல். நீங்க டச் பண்ணவும் கூடாது, பொருளை தொடக்கூடாது, அதோட தேவையில்லாம தலையிட்டு அதுல குறுக்கிடக் கூடாது என்று சொல்றதான் டு நாட் டச் ஓ மெடல். நவ் பிளீஸ் ரைட் டவுன் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் க்வெஸ்சன். வி வில் செக் தி ஆன்சர்ஸ் இன் அ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். Okay students, now let's check the answers. Only under 6 years, only under 6 years children park. Children's park la neenga pathinganda only under 6 years aakal vilayaara oru unjalo enna vandu solli ungalku board potirupanga. Only under 6 years children's park la vilayaada koodiya pillaiyala vayadu. Don't scribble or cut pictures. Library, library la ungalku book la vandu kedukavo படங்களை வெட்டவோ கூடாது என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தல் போட்டிருப்பாங்க. லைப்ரரி. ப்ளீஸ் பி சீட்டட் இன் தி லாபி. நீங்க ஹோட்டல் வழியா போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ரிசப்ஷன் ஏரியாக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கும், அது லாபி செக்ஷன். நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்போம் அதுல. சோ ப்ளீஸ் பி சீட்டட் இன் தி லாபி என்றது ஹோட்டல். பி இன் தி கியூ அன்டில் யுவர் டர்ன் கம்ஸ். நீங்க வரிசையில நிக்கணும் உங்களோட டர்ன் வரும் வரை. அது அங்க காணுவீங்க, பேங்க்ல இருக்கு. நீங்க டிபாசிட் பண்ண போனாலோ வித்ரோ பண்ண போனாலோ ரெண்டு லைன் ஒன்று இருக்கும், அந்த லைன்ல நீங்க கியூல வெயிட் பண்ணித்தான் அந்த வேலையை முடிக்கலாம். டு நாட் டச் ஓ மெடல். அது வந்து எக்ஸிபிஷன்ல நீங்க பாப்பீங்க, அதாவது எக்ஸிபிட்ஸ் இருக்கக்குள்ள பொருட்கள் இருக்கக்குள்ள நீங்க தொட்டு பார்க்கவுமே இல்லாது, அதுல நீங்க தேவையில்லாம போய் அதுல அந்த விஷயத்துல நீங்க தலையிடக் கூடாது. சோ தட் இஸ் இன் எக்ஸிபிஷன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். It is very easy for you to score 5 out of 5 marks in first part for this question. So please write these questions in your exercise book and study well. We will see the next question now. Test number 2. Fill in the blanks in the following dialogue between a customer and a waiter. Use the words given in the box. First one is done for you. They have given a role play between waiter and the customer. They have given some answers also. You have to pick the right answer and write it in the blanks. Okay. Waiter, what would you like to order, sir? What would you like to order, sir? I would like to have a cup of tea. Anything else, sir? Well, can I have a dash of icing cake? And some shortages. Waiter says, sorry, we have only butter cake and fruit cake. Customer says, then I'd like to have a dash of bread with butter or jam. Waiter says, okay sir,
I'll bring. Customer says, please bring me a dash of water. I'm quite thirsty. Waiter says, sure sir, here it is. Customer says, I need a dash of lunch and a dash of chocolate to take home. Okay, this is what the dialogue is, my dear students. Please try to do this activity of your own and we will check the answer in a few minutes later. Okay, now it's time to check the answers. Waiter says, what would you like to order, sir? I would like to have a cup of tea, says the customer. Waiter asks, anything else, sir? Where is the Burma? And the waiter kekkuraar. Customer says, well, can I have a dash of icing cake? Cake ranga appadi solluvom. Cake thundu. Endradhukku enna solluvom? Piece. Piece of icing cake and some shortages. Waiter says, sorry, we have only butter cake and fruit cake. அவங்கள்ட்ட என்ன இருந்ததா பட்டர் கேக்கும் ஃப்ரூட் கேக்கு தான் இருக்கா. கஸ்டமர் சேஸ் தென் ஐட் லைக் டு ஹேவ் அ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வித் பட்டர் ஓ ஜாம். பிரெட் என்ன உங்களுக்கு தெரியும், பான் துண்டுகளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் அண்ட். ஓகே சார், ஐல் பிரிங், சேஸ் த வெயிட்டர். கஸ்டமர் சேஸ் பிளீஸ் பிரிங் மீ அ டேஷ் ஆஃப் வாட்டர், கிளாஸ் ஆஃப் வாட்டர். I am quite thirsty. எனக்கு தாகமா இருக்கு, கப் தண்ணி தாங்கன்னு சொல்றேன், கிளாஸ் ஆஃப் வாட்டர். வெயிட்டர் சேஸ், ஷுர் சார், ஹியர் இட் இஸ், ஷுர், இந்தாங்கன்னு சொல்லி வெயிட்டர் கொடுக்குற. கஸ்டமர் சேஸ், ஐ நீட் அ பேக்கெட் ஆஃப் லஞ்ச், ஒரு சாப்பாட்டு பார்சலுக்கு என்ன சொல்லுவோம், பேக்கெட் ஆஃப் லஞ்ச் அண்ட் அ பார் ஆஃப் சாக்லேட், சாக்லேட் பார் ஆஃப் சாக்லேட் டு டேக் ஹோம். ஒரு சாக்லேட் பார் ஒன்றும் எனக்கு வேணும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு. ஹாவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஹவ் டு ரைட் திஸ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இட் இஸ் வெரி வெரி ஈஸி க்வெஸ்சன்ஸ். யூ கேன் ஸ்கோர் 5 அவுட் ஆஃப் 5 மார்க்ஸ் டு திஸ் க்வெஸ்சன்ஸ் ஆல்சோ. ஓகே, வி வில் சி த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நவ். ஓகே, நவ் லெட்ஸ் சி டெஸ்ட் நம்பர் 3. ஸ்டடி த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். Use only one word in each blank. They have given you a picture. Study this picture and fill in the blanks with a suitable word. Okay. This type of question is very compulsory in GCE level examination. As you go through the past paper questions, you will find each and every year there is a picture description question in part 1. So, please study carefully for this type of questions. It is also very easy to score marks for this question. There are 4 people in this shop. This is a picture of a shop. There are 4 people in this shop. They are dash, son, daughter and dash. The son wants to buy dash. There are 3 pairs of dash behind the dash. The daughter wants to buy some socks, a dash and an eraser, a box of dash and a box of eraser on the dash. The daughter is wearing a dash and the son is wearing a pair of dash and a t-shirt. Okay, now try to do this activity. We will check the answer in a few minutes later. Okay, now it's time to check the answers. There are 4 people in this shop. 4 பேர் இந்த ஷாப்ல இருக்காங்க. They are mother, son, daughter and shopkeeper. Right, யாரா இருக்காங்க? அம்மா இருக்கா. Son, daughter வந்தவடியா அது அம்மாவா தான் இருக்கு. அப்ப நீங்க mother ன்னு போடணும். And shopkeeper, கடைக்காராலும் நிக்கிறார். The son wants to buy balloon. அவர் பலூனை காட்டி தான் கேக்குறாரு அம்மாட்ட. அப்ப பலூன். There are 3 pairs of shoes. Shoes, 3 sorry shoes இருக்கு behind the shopkeeper. Shopkeeper க்கு பின்னால இருக்குது. The daughter wants to buy some socks, a pencil and an eraser.
அண்ணன் இரேசர் தந்தபடியா நீங்க வடிவா கேஸ் பண்ணலாம். பென்சிலும் ரேசரும் நான் கூடுதலா வேண்டும் என்ன? பென்சில் அண்ட் அன் இரேசர். A box of pencils and a box of erasers are on the table. டேபிள்ல பாத்தீங்கன்னா box of pencils, pencils box and box of erasers மேசையில இருக்குது. The daughter is wearing a frock and the son is wearing a pair of shorts and a t-shirt. Okay, have you all understood how to write answers for this type of questions, my dear students? Hope you all understood now. So, practice more and more picture description questions of your own and study well. You can score 5 out of 5 marks to these questions also. Okay, let's see what is the next question is. Okay, students, now let's go to the test number 4. Match the extracts with the headings. Write the correct letter in the blank provided. The first one is done for you. They have given you some extract and as well as some headings to match them. Okay, first one. Cases of the eye infection are being reported in many cities. கண் சம்பந்தமான தொற்று நோய்கள் வந்து நிறைய சிட்டிஸ்ல வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. Prices of essential consumer items including, அதாவது essential முக்கியமான நுகர்வு பொருட்கள் including dal பருப்பு, rice அரிசி, tin fish and large onions have risen. அதாவது அத்தியாவசிய நுகர்வு பொருட்கள் விலைகள் பருப்பு, அரிசி, tin fish and large onion பெரிய வெங்காயத்தின் விலைகள் வந்து கூடியிருக்கா. The villagers prohibited fish caught in other areas being dried on Nigambu beaches. The கிராம மக்கள் வந்து தடை செய்யறாங்க. Prohibited னு சொல்லி சொன்னா தடை செய்யற. Fish caught in other areas, வேற வேற ஏரியால இருந்து பிடிக்கப்பட்ட மீன்களை நிகாம்பு பீச்ல வந்து காய போடுறதுக்கு அவங்க தடை சொல்றாங்களா? Right, fourth one. The guest fell ill after consuming one or more soup and other food items served. அதாவது விருந்தினர்கள் வந்து சுகம் இல்லாம போயிட்டவங்களுக்கு ஒன்று ரெண்டு ஃபுட் ஐட்டமும் சுப்பும் சாப்பிட போனதால அவங்களுக்கு அந்த உணவு ஒத்துக்கொள்ளாம அவங்களுக்கு வருத்தம் வந்துட்டாங்க. A new proposal for the replacement of the 150-year-old Kelanin railway bridge before 2022. A new proposal for the replacement of that 150-year-old Kelaniya railway bridge before 2022. ஒரு ப்ரொபோசல் ஒன்று வந்திருக்காம் கெலனியா ரயில்வே பிரிட்ஜை வந்து ரிப்ளேஸ் பண்ண சொல்லி. 150-year-old அது வந்து 150 வருடத்துக்கு மேற்பட்ட அந்த பிரிட்ஜ் என்று சொல்லி சொல்லப்படுது. Sixth one, Ministry of Education organizes teacher training programs to improve skill of teachers of English. Ministry of Education வந்து teacher training program ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. என்னத்துக்கு? இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஸ்கில்ல வந்து மேம்படுத்துறதுக்காக வேண்டி. ஸோ ஹியர் யூ கேன் சி தி ஆன்சர்ஸ். ஏ, 20 இன் ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் டின்னர். பி, கன்ஸ்ட்ரக்டிவ் பிங்க் ஐ. சி, பிரிட்ஜ் டு பி ரிப்ளேஸ்ட். டி, ஃபாலிங் ருபி brings headache. E, training programs for teachers. F, fishing war in Nigambu. So please try to do this activity in your exercise book and also try to answer this question. We will check the answers in a few minutes later. Okay, students, now it's time to check the answers. First one, cases of the eye infection are being reported in many cities. Option B, conjunctivitis, pink eyes. So, தெரிவன் படல அலட்சியன்னு சொல்லுவோம், அதோட பிங்க் ஐ, சிவந்திருக்கிற கண்கள். Second one, prices of essential consumer items including dal, rice, tin fish and large onion have risen. Option D, falling rupee brings headaches.
third one, the villagers prohibited fish caught in other areas being dried on Nigambu beaches. Option F, fishing boat in Nigambu. The guest fell ill after consuming one or more soups and other food items served. Option A, 20 in hospital after dinner. A new proposal for the replacement of the 150-year-old Kelaniya Railway Bridge before 2022. Option C, bridge to be replaced. Sixth one, Ministry of Education organized teacher training programs to improve skills of teachers of English. Option number E, training programs for teachers. Okay students, hope you all understood how to write answers for this type of questions. This is also a very easy question to identify the answers. So study well. We will see test number 5 also now. Test number 5. Read the following advertisement and complete the grid given below. One is done for you. D&D Tours Private Limited, Gaul, Singapore Shopping Tour, ₹42,000 per person, includes air tickets, hotel accommodation and meals. Call Salmon, Note 75676-134. Branches, Tangol, Mathura and Veligam. They have given you an advertisement and also agreed to fill the answers. So first one, cost per head. Oralukuriya amount enna? Two inclusions, ரெண்டு விஷயங்களை include பண்றாங்க. அது என்ன என்ன? Name of the company, அந்த கம்பெனியுடைய பெயர் என்ன? Visiting country, அந்த விசிட் பண்ண வேண்டிய கண்ட்ரி என்ன, நாடு அது? Contact information, யார தொடர்பு கொள்ளணும், என்ன நம்பர் என்றதை நாங்க போடுவோம். Branches also they have given the answers, Tangol, Mathura and Veligam. Please write down this question and answer it. We will check the answer in a little later. Okay students, now it's time to check the answers. Cost per head, ₹42,000 per person. They have mentioned ₹42,000 per person. So the answer is 42,000. Two inclusions, air tickets, hotel accommodation and meals. You can write two of these includes. Name of the company, D&D Tours Private Limited, Gaul. Visiting country, Singapore. Contact information, Salmon, Note 75676-134. Branches, Tangol, Mathura and Veligam. This is also very very easy question for you. This type of questions almost will come in part 1. So it is very easy for you to score 5 out of 5 marks for this type of question also. So my dear students, write down this question and answer also. Practice well. Okay my dear students, hope you all enjoyed and understood today's lesson very well. So you should practice more and more questions like this to achieve good results in your examination too. I will meet you soon with an interesting lesson later. Bye.